ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். டிகே லைஃப் ஸ்டைல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கோட்டடு பீனட் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கடைகளை வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ முதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் அளவு வந்து நான் வந்து கடலை எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு முட்டை, ஒரு 2 டீஸ்பூன் வந்து மில்க் பவுடர், ஒரு பவுலில் வந்து நான் வந்து மைதா எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று வந்து சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன், அதில் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு பவுல் கடலையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வைக்கலாம். இப்போது ஊற வைக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேவையான உப்பு சேர்த்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை நான் வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். மாற்றி அதை வந்து வெயிலில் வந்து 1 ஹவர் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அந்த கடலை வந்து நல்லா காயணும். இப்போது ஒரு பவுலில் வந்து நான் மைதா எடுத்துக்கிறேன், எடுத்து வச்சுக்கக்கூடிய மில்க் பவுடர் யூஸ் மில்க் பவுட்ரு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, பேக்கிங் சோடா, மூணையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய முட்டையையும் நான் வந்து வேற ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கிறேன். இப்போது நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் எதுக்கு சேர்க்கணும்னா, அந்த முட்டையோட ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்கணும், இல்லாட்டி வந்து முட்டையோட ஸ்மெல் அடிக்கும். அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சரில் வந்து நான் கொஞ்சோன்னு ஷாட் மசாலாவும் சேர்த்துக்கிறேன், சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையும் சுகருமே நல்லா மிக்ஸ் ஆகணும், சுகர் வந்து நல்லா கரையணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம முட்டையை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன், அதில் நான் வெயிலில் வந்து 1 ஹவர் காய வச்சுருந்தேன் இல்லையா அந்த கடலை, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கடலை வந்து வெயிலில் வச்சு எடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், ஈரப்பதமே இருக்கக்கூடாது கடலையில், அந்த அளவுக்கு கடலை வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கணும். இதை வந்து நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது நான் கலக்கி வச்சக்கூடிய அந்த முட்டையை வந்து நான் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த மைதா மிக்சர் இருக்கு இல்லையா, அதையுமே ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றி நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம கிட்ட உள்ள முட்டையையும் மைதாவையும் 5 டைம்ஸ் மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அப்போ எடுக்கும்போது அந்த கடலை வந்து அந்த மாவோட ஒட்டாது. கடலை ஒட்டியிருந்தாலுமே நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சலடையை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை வந்து எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கடலையை போட்டு பார்க்குறேன், நல்லா வந்து பொரியட்டும். நான் போட்ட கடலை அப்படியே எலும்பி வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நான் இருக்கக்கூடிய மட்டக்கடலையுமே போட்டு எடுத்துடுறேன். கடலை வந்து பறக்கும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கடலை வந்து நல்லா வேகும். பாருங்கள், கடலை வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் இது வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கடலையுமே நான் பொரித்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து முட்டையோட கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மைதாவை சேர்க்கணும். மைதாவையும் முட்டையும் நல்லா வந்து கோட்டானதுக்கு பிறகு மறுபடியும் நம்ம முட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய மைதாவையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கடலை. பாருங்கள், சுவையான கோட்டட் பீனட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இது வந்து நியூ ஸ்டைலு, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம மசாலா கடலை தான் நம்ம சாப்பிட்ருப்போம், ஆனால் இது கோட்டடு பீனட்டு. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு வச்சு விடலாம். பாருங்கள், நல்லா வந்து மொறு மொறுன்னு இருக்கும், சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கணும்னு தோணும். பாருங்கள், நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகலைசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.